இந்த அமெரிக்க தூதரகத்தின் முன்னால் இன்று லண்டனிலே குறிப்பாக புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்களும் குறிப்பாக மாணவர்களும் இங்கு வந்து நின்று அமெரிக்கா கொண்டு வருகின்ற இந்த தீர்மானங்களுக்கு ஒரு வகையிலே எதிராக ஏனென்று சொன்னால் அமெரிக்கா உண்மையிலே அங்கு தமிழர்களுக்கு ஒரு நல்வாழ்வை தரத்தக்க முறையிலே எதனையுமே கொண்டு வரவில்லை என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம். அந்த வகையிலே ஒரு எதிர்ப்பை தெரிவித்து இதிலே ஒரு கண்டன பேரணியை நிகழ்த்தினோம். இன்று காலநிலை மிகவும் ஒரு மோசமாக இருந்தாலும் இங்கு பல நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து நின்று அதிலே பங்கு பெற்றி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக அமெரிக்கா இவ்வளவு தூரம் இலங்கையிலே அந்த தீவிலே தமிழர்களுக்கு எதிராக தமிழீழ மக்களை 2008 2009 இனப்படுகொலை உச்சக்கட்டமாக செய்து கொன்றொழித்த அந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை இப்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாடுகள் சபையிலே அமெரிக்கா அவர்களுக்கு ஆண்டு ஒன்றாக கூட கூட காலக்கெடுவை கொடுத்து அவர்களை ஏதோ அவர்களுடைய அந்த கற்றுக்கொண்ட பாடங்களின் அந்த நல்லிணக்க ஆணைக்குழுவின் தீர்மானத்திலேயே அதாவது கள்ளனையே நீதிபதியாக்குவது போல் அவர்களையே அதனை தீர்த்து கொள்ளும்படியாக காலக்கெடுவை கொடுத்து கொடுத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நிச்சயமாக இது தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு வாழ்வை தராது. தமிழர்கள் நாங்கள் அங்கு 48 இருந்தே இனப்படுகொலைக்கு ஆளாகி கொண்டு வந்திருக்கின்றோம். அதனால்தான் இந்த ஆயுத போராட்டம் கூட அங்கு ஏற்பட்டது என்றால் அது ஏதோ தமிழர்கள் விரும்பி ஏற்றது அல்ல, வேறு வழியில்லாமல் ஏற்றது தான் அந்த ஆயுத போராட்டம். அதனையும் மௌனிக்க செய்தவர்கள் இந்த உலக நாடுகள். ஆகவே இந்த உலக நாடுகளுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. இனப்படுகொலையை அவர்கள் நன்றாக விளங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உள்ளுக்கு தெரியும், அவர்கள் மனங்களுக்கு தெரியும் இது இனப்படுகொலை என்று. ஆகவே அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ப அவர்கள் தங்களுடைய செயல்களை செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக தமிழர்களுக்கு ஒரு நல்வாழ்வு இருக்கும். அந்த நல்வாழ்வு அது தமிழீழமாகவும் தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அது ஒன்றுதான் தமிழர்களுக்கு இலங்கை தீவிலே தமிழீழத்திலே ஒரு உயிர் பாதுகாப்பாக அமையும். அதே நேரத்தில் இன்று எங்களுடைய இந்த நிலைமைகளையெல்லாம் நன்றாக உணர்ந்த தமிழ்நாட்டு மாணவர்கள் அங்கிருக்கின்ற சில நல்ல அரசியல்வாதிகள் எல்லோருமாக அங்கு இன்று ஒரு உச்சக்கட்டமான அந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்களும் எங்களோடு சேர்ந்து தோளோடு தோள் நின்று புலம்பெயர் மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த ஈழத்தவர் ஈழ மக்களுடைய இந்த உயிர் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய ஒரு காலம் அண்மித்து விட்டது. ஆகவே நாங்கள் உலகெங்கும் வென்று வாழுகின்றோம். தமிழ்நாட்டிலே 7.5 கோடி தமிழர்கள் வாழுகின்றார்கள். அந்த மாணவ சக்தியை நாங்கள் ஒருங்கிணைத்து தோளோடு தோள் நின்று ஒன்றாக பயணிப்போமாக இருந்தால் நிச்சயமாக எமது மக்களுடைய அந்த தேவை, உயிர் பாதுகாப்புக்கான தேவை, எங்கள் தேசிய தலைவன் கட்டியெழுப்பிய அந்த உன்னதமான உறுதியான அந்த பணி நிச்சயமாக நிறைவேறும். தமிழீழம் என்கின்ற அந்த உயிர் பாதுகாப்பு கட்டாயமாக அந்த தமிழீழ மலர்வு எமக்கு தரும். அது அண்மித்து வந்துவிட்டது என்பதற்கு இன்று தமிழ்நாட்டு அந்த மாணவ சக்தியினுடைய எழுச்சி ஒரு நம்பிக்கையை தருகின்றது.